அறைகலை விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். நன்றி காயத்ரி. நேர்களே, 16 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அதனால உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ மழை உண்டு. எப்போ கூடுதலாக பெய்யுது, எப்போ குறைவாக பெய்யுது அப்படின்ற ஒரு நிலவரத்தை தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்று மாலை நிலவரம் எப்படி இருக்க போகிறது, நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சோ கடையை மூடிட்டோ நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் எப்படி இருக்கிறது மழையின் அளவு அப்படின்றது தான் பார்க்க இருக்கிறோம். நேற்று இரவு முதலே சென்னை வந்து ஒரு நல்ல ஒரு மழையை கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போது இந்த மாலை வேளையில் மாலை 6 மணி நிலவரப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன பிரேக் கிடைக்க இருக்குது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியும். சில பகுதிகளில் மட்டுமே மழை தூறல் என்ற அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் தற்போது இந்த தரவுகள் காட்டுது. அதே நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், பெரம்பலூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு நல்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மளால் இங்கே பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம்னா தென் தமிழகம் மற்றும் கொங்கு மண்டலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலையும் இன்று மாலை ஒரு நல்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. எந்தெந்த பகுதிகளில்னு நம்ம பார்க்கும்போது அரவக்குறிச்சி, தாராபுரம், திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல், வேடச்சந்தூர், அப்புறம் மதுரை மாநகரின் சில பகுதிகளில், மதுரை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வாடிப்பட்டி, போடிநாயக்கனூர், ராஜபாளையம், பேரையூர், அருப்புக்கோட்டை, காத்தூர், அப்புறம் கோவில்பட்டி இந்த பகுதிகளில் ஒரு நல்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியே கீழே வந்தோம்னா திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதை நமக்கு இந்த தரவுகள் காட்டுகின்றன. அதே நேரத்தில் இப்போது மாலை நிலவரத்தை முடிச்சுட்டு இரவில் என்ன நிலவரம் அப்படின்ட்டு பார்க்கும்போது இரவு ஒரு 8 மணி வாக்கில் நிலவரம் எப்படி மாற இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தென் தமிழகத்தில் கனமழை தீவிர கனமழையாக மாறுவதற்கே வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இங்கே கோவில்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், சாத்தூர் இந்த பகுதிகளிலையும் சரி, திருநெல்வேலி மாநகர பகுதி, நாங்குநேரி, திசையின் விலை இந்த பகுதிகளில் ஒரு நல்ல கனமுதல் தீவிர கனமழை என்ற அளவில் பெய்யுவதற்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்க முடிகிறது. கொடைக்கானலை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், பேரையூர், மதுரை, மேலூர் இந்த பகுதிகளிலையும் ஒரு நல்ல மழை பொழிவை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அப்படி இதை விட்டுட்டு கொங்கு மண்டலத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆக்ஷன் பிளாக் இங்க தயாராகி இருக்கிறது அப்படின்றத நம்மளால இங்க தரவுகள்ல பார்க்க முடிகிறது. இதை பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சி, தாராபுரம், பொள்ளாச்சி, ஈரோடு, நாமக்கல், கரூர், சத்தியமங்கலம், அந்தியூர், திருப்பூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், திருப்பூர் நகரில் இல்லைனாலுமே அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், இந்த பகுதிகளெலாம் கனமுதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது நம்மளால் இந்த தரவுகளில் பார்க்க முடிகிறது. இது இரவு 8 மணியை ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு நிலவரம். அதுவே போக போக பார்த்தீங்களேனாக்க இரவு நேரத்தில் இந்த நிலவரமானது தொடர்ந்து ஒரு மாற்றத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இரவு நேரத்தில் சென்னையில் மழையானது தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது. அதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வட சென்னை பகுதி தான் இன்று இரவு ஒரு 10 மணிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன், 10 மணிக்கு மேலே இங்கே பாருங்கள் சென்னையின் வடப்பகுதி, இந்த வட சென்னை பகுதியில் பொன்னேரி, திருவொற்றியூர் இந்த பகுதிகளில் வந்து ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இன்று இரவு முழுவதுமே இந்த மழையை பொழிவானது இப்படி நீடிக்கும் பட்சத்தில் நமக்கு நிலவரமும் மாறுகிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அதிகாலை நேரத்தில் ஒரு 4 மணி அளவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே பாருங்கள் சென்னையில், வட சென்னையில் இன்று இரவு கனமழை பெய்யும் அப்படின்ற ஒரு நிலையில் நாளை அதிகாலை இந்த என்டையர் செக்டர், இந்த ஐடி செக்டர் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச், இந்த ஸ்ட்ரெச்சில் மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது தான் இந்த தரவுகள் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர், தாம்பரம், திருவள்ளூர் இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சிலுமே ஒரு கனமழை முதல் மிக அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது தான் நமக்கு இந்த தரவுகள் சுட்டி காட்டுகிறது. அதே வேளையில் டெல்டா மாவட்டத்திலையும் நாளை காலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து ஒரு நல்ல மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது தான் நமக்கு இந்த தரவுகள் தற்பொழுது சுட்டி காட்டுகின்றன. இன்று இரவு பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகருக்கு இரவு 10 மணிக்கு மேலே தான் ஆக்ஷன் பிளாக் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு பிரதேசங்களில் வந்து இன்று இரவு ஒரு 10 மணிக்கு முன்னதாக ஒரு நல்ல மழைப்பொழிவை சந்திக்க இருக்கின்றன. அதற்கு தயாராக இருங்கள். தொடர்ந்து செய்திகளை வழங்குவதற்காக இணைகிறார் காயத்ரி மோகன். ஒருதலையாக காதலித்து வந்த பெண்ணிற்கு 2 நாட்களில் திருமணம் என்ற நிலையில்